தளபதி வணக்கம், லேடிஸ் சூப்பர் ஸ்டார் வணக்கம். தலைவா, பிகில் படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. வரக்கூடிய சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வந்து டீசர் வெளியாகுது. நம்ம ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் 20 மில்லியன் லைக்ஸ், 24 மணி நேரத்தில் 20 மில்லியன் பார்வையாளர்களும் 1 மில்லியன் லைக்ஸும் நம்ம வாங்கணும். கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம், ஏன்னா உங்கள் படம்லாம் எங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்கும். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய அக்டோபர் 12ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு டீசர் வரப்போது. ஸோ இந்த படமும் உங்களுக்கு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தளபதி, இன்றைக்கி தமிழ் சினிமாவை ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு விஜயோட நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய பிகில் படம் தான். இந்த படத்தை ஏஜிஎஸ் கல்பாத்தி அகுரம் அவர்கள் தான் வந்து தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் பேசின பேச்சு அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய மனசையும் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கால்பந்து திரைப்படத்தை, அதாவது கால்பந்து விளையாட்டை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் கொண்ட திரைப்படம் தான் பிகில். இந்த படத்தை இயக்குனர் அட்லி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. சிங்கப்பெண்ணை பாடல் நம்ம எல்லோருடைய மனசையுமே கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது கூடவே வெறித்தனம் பாடல் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த குரலை பாடி அசத்தியிருக்காங்க. சின்மையும் வந்து 2-3 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த படத்தில் விஜயோட பெயர் வந்து மைக்கேல். இந்த படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த திரைப்படத்தில் ஏஞ்சல் அப்படின்ற கெட்டப்பில் நடந்து நடிக்கிறாங்க பெயரில். கூடவே நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ், யோகி பாபு இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது கால்பந்து விளையாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சம்மந்தமாகவும் அந்த விளையாட ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தான் பிகில் திரைப்படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் அட்லி சொல்லும்போது, ஒரு விளையாட்டை நம்ம விளையாட்டாக தான் பார்க்குறோம், ஆனால் அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், அந்த விளையாட்டில் விளையாட்டு வீரர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பிகில் திரைப்படத்து மூலமாக நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக பெண்கள் அணி மட்டும் இல்லாமல் ஆண்களோட ஃபுட்பாலோட மேட்சும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கதிர் இருக்காங்க, யோகி பாபு எல்லாமே வந்து ஃபுட்பால் வந்து விளையாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் வரக்கூடிய சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வெளியிடறதா படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும், தீபாவளிக்கு விஜய் நடிச்சிருக்கக்கூடிய இந்த பிகில் படம் ரிலீஸ் ஆக இருக்கு, ஆனால் ஏன் இது வர டீசர் அண்ட் ட்ரெய்லர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, படக்குழு தயாரித்த ட்ரெய்லரில் ஒரு ஆடியோவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை வந்து டைரக்டரான அட்லிக்கு பிடிக்காததுனால அதை திரும்ப மாற்ற சொல்லி சொல்லியிருக்காராம். அதனால தான் இந்த தாமதம். அதனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நிறைய பேர் வந்து தேவையில்லாத வதந்திகளும் கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த தீபாவளிக்கு பிகில் படம் வருமா வராதா, என்ன காரணம், சிக்கலில் மாட்டிக்கிட்டாரா விஜய் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுவும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு, இந்த அக்டோபர் 27ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு பிகில் படம் ரிலீஸ் ஆகிறது உறுதிங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ட்ரைலர் வரதுல தாமதமானதுக்கான காரணம் நான் சொன்ன இதுதான். அவங்க வச்சிருந்த அந்த ஆடியோ கேட்டில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால இயக்குனர் அட்லி வந்து அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாமே விஜயுடைய ஒவ்வொரு படத்தையுமே ரொம்ப வந்து கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த பிகில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ட்ரைலரில் ஒரு பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்றது வந்து திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, ட்ரைலர் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துக்குள்ளே குறைஞ்சது 20 மில்லியன் பார்வையாளர்களை வந்து தாண்டணும், அதே மாதிரி 1 மில்லியன் லைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் நம்ம விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் அதிகம். அவங்க எல்லாருமே இப்போவே பிகில் திரைப்படத்தில் அவங்க அணிஞ்சிட்ருக்கக்கூடிய ஜெர்சி டைப்பில் வந்து ஜெர்சியெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாருமே வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மற்ற படங்கள் மாதிரியே இந்த திரைப்படத்துக்கும் விஜய் அவர்களோட நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருந்துகிட்ருக்கு. கூடவே விஜயோட அடுத்த திரைப்படமான விஜய் 64 வந்து டைரக்டர் வந்து யோக கனகராஜ் தான் வந்து எடுக்க போகிறாங்க. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கைதி திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் சொன்னது, அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். தளபதி கூட நடிக்கிறது, தளபதியை வகிச்சு இயக்கிறத வந்து ரொம்ப எனக்கு எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தளபதி 64 கூடவே வந்து விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறாங்க. ஸோ நிறைய முன்னணி நட்சத்திரங்களும் இருக்காங்க. பட பூஜ்ஜியம் வந்து போட்டுட்டாங்க. அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸாக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு பிகில் படமும், அடுத்த வருஷம் தளபதி 64 படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிகில் ரொம்ப சத்தமாக வரப்போகுது. ட்ரெய்லர் வரக்கூடிய சனிக்கிழமை 6 மணிக்கு, அதே மாதிரி தீபாவளி 27ஆம் தேதி அன்னைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக சரவெடியாக வந்து வெளிக்க இருக்குது இந்த பிகில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.